நான் கவனிடாக்கண்ணா, எண்ணிலிருந்து எண்ணுக்கு எஃப் என்ற சார்பு எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x மைனஸ் 1 என வரையறுக்கப்பட்டால் அது ஒன்றுக்கு ஒன்றான சார்பு, ஆனால் மேல் சார்பு இல்லை என காட்டுக. அது ஒன்றுக்கு ஒன்றான ஆனால் மேல் சார்பு இல்லை, புரியுதுங்களா? ஒன்றுக்கு ஒன்றான சார்புன்றதுதான், ஆனா அதை நீ சொல்லுங்க எப்படின்னு, மேல் சார்பு இல்லைன்னு எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டணும் நீங்க, புரியுதா? அப்ப நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன, முதல் n அப்படின்னா என்னன்னு எழுதிக்கோங்க. n ஈக்குவல் டு என்னடி கண்ண, இயல் எண்கள். அப்போ 1, 2, 3 இப்படி போகும், 4, 5, 6. அப்ப 3 புள்ளி வச்சுக்கோங்க. 3 புள்ளிக்கு மேல எல்லாம் வைக்க கூடாதுரா கண்டா, 3 புள்ளி தான் வைக்கணும். நிறைய புள்ளி வைக்கிறீங்க, நிறைய குழந்தைங்க அப்படி வைக்க கூடாது. என்னன்றது என்னது, இயல் எண்கள். என்னன்றது என்னது, இயல் எண்கள். அப்ப இது மதிப்பகம், வீச்சகமும் இது சாரி துணை மதிப்பு மதிப்பகமும் என்னது, இயல் எண்கள் தான், ரைட்டா? ஏன்னா எண்ணிலிருந்து எண்ணுக்கு எஃப் என்ற சார்பு, அதை எப்படி வரையறுத்திருக்காங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x - 1. அப்ப இது என்னது, மதிப்பகம். இது என்னது, துணை மதிப்பகம். ஏன்னா நமக்கு இங்க மேல் சார்பு இல்லை என காட்டுகன்னு கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம வீச்சகம் கண்டுபிடிக்கும் போது ரெண்டும் சமமா சமம் இல்லையா அப்படின்றத பாக்கணும், புரியுதுங்களா? மேல் சார்பு இல்லை, மேல் சார்புன்றது கண்டிஷன் என்ன, ஆக்சுவலா வீச்சகம் எதற்கு சமமா இருக்கணும், துணை மதிப்பகத்துக்கு சமமா இருக்கணும். எதுக்கு சமமா இருக்கணும், துணை மதிப்பகத்துக்கு சமமா இருக்கணும். அப்பதான் என்னது, இது மேல் சார்பு. இப்ப இது சமமா இல்லையா அப்படின்றதையும் செக் பண்ணி காட்டிடணும். இப்ப முத போடுங்க எஃப் ஆஃப் எக்ஸ், முத என்னது, இயல் எண்களா? முத மதிப்பகத்துல இருந்து ஒவ்வொரு உறுப்பா நீங்க பிரதியிட்டு பாக்கணுமா? அப்ப எஃப் ஆஃப் 1 ஈக்குவல் டு 2 × 1 - 1. 2 × 1 என்ன, 2 - 1. அப்ப என்ன ஆன்சர் வருது, 1. அடுத்தது எஃப் ஆஃப், அடுத்த உறுப்பு என்ன எடுக்கணும், 2. மதிப்பகத்தில் உள்ள ஒவ்வொரு உறுப்புக்கும் நீ நிழலூர் கண்டுபிடிக்கிற, புரியுது? அப்ப இது என்னது, நிழலூர். 1க்கு நிழலூர் என்ன வந்திருக்குது, 1. அடுத்தது 2 × இந்த 2 எந்த இடத்துல போடணும், எக்ஸ் இருக்க இடத்துல இங்க போட்டீங்க, அப்ப இங்க என்னது, எக்ஸ் இருக்க இடத்துல, புரியுதா? பெருக்கல் 2 - 1. 2 × 2 = 4 - 1 = 3. இப்படி போட்ட உடனேயே சொல்லி புள்ளலாம், ரைட்டா? இதோடயே நிறுத்திடலாம், வேணும்னா இன்னொரு உறுப்பு கண்டுபிடி, புரியுதுங்களா? 3. அப்ப 2 × எக்ஸ் இருக்கட்டுல என்ன பண்ணும், 3 - 1. 2 × 3 என்ன, 6 - 1 = 5. புரியுதாடிக்கண்ண, ரைட்டா? ரைட்லயா? இப்ப நல்லா கவனிங்க, ஒன்றுக்கு ஒன்றான சார்பா, ஒன்றுக்கு ஒன்றான சார்பு தான், கரெக்டா? கரெக்ட் இல்லையா? மதிப்பகத்தில் உள்ள இங்க ஏன்னு எழுதிடாதீங்க, ஏன்னா ஏகணம் கிடையாதுங்க, அதனால மதிப்பகத்தில் உள்ள, மதிப்பகத்தில் உள்ள ஒவ்வொரு உறுப்பிற்கும், இல்லாட்டி வெவ்வேறான உறுப்புகளுக்கு மதிப்பகத்தில் உள்ள, ஏன்னா அதே வார்த்தையை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும், வெவ்வேறான உறுப்புகளுக்கு உறுப்புகளுக்கு எதுல, துணை மதிப்பகத்தில், எதுலடி கண்ணு, துணை மதிப்பகத்தில் வெவ்வேறு நிழலூர்கள் உள்ளன. நான் பொறுமையா தான் சொல்றேன், அதனால என் கூடவே மனசுல பதிஞ்சிரும், எழுத எழுத, வெவ்வேறு நிழலூர்கள் உள்ளன. அப்ப இது என்னது, ஒன்றுக்கொன்றான சார்பு. எனவே இது ஒன்றுக்கொன்றான சார்பு, எனவே இது ஒன்றுக்கு ஒன்றான சார்பு, ரைட்டா? ரைட். அடுத்து என்னது, மேல் சார்பு இல்லை, மேல் சார்பு இல்லை, ரைட்டா? அப்ப என்னன்னா இங்க பாருங்களேன், வீச்சகம் என்னன்னு எழுதுங்க. வீச்சகம் என்ன, 1, 3, 5 என்ன பண்ணும், போயிட்டே இருக்கும். அப்ப இங்க துணை மதிப்பகமும் வீச்சகமும் சமமா, சமம் அல்ல, எனவே இது மேல் சார்பு அல்ல. எழுதிக்க வேணாம், வீச்சகம் சமம் அல்ல, துணை மதிப்பகம்,
ரைட்டா டாகனா துணை மதிப்பகம் எனவே இது மேல் சார்பு அல்ல புரிஞ்சுதா மேல் சார்பு அல்ல அவ்வளவுதான் டி கண்ணு